ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்க்ரால் ஜிகேபி அப்படிங்கிற ப்ளாக்செயின் ப்ராஜெக்ட்டில் வரக்கூடிய பாசிபிளான ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆல்ஃபா டெஸ்ட்நெட் ஃபேஸில் வந்திருக்காங்க, அதனால் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ஏர்ட்ராப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் 200% வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ட்ரெண்டு தான் வந்து போயிட்டுருக்குது. ஏர்ட்ராப் கொடுத்தாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய மார்க்கெட்டிங்காக வந்து அமையுது. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ங்க. விட்டாலிக் பியூட்டரின்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி மல்டிபிள் ட்வீட்ஸ் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காரு. இதுவுமே மேட்டிக் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான், நேட்டிவ் ஜிகேவிஎம் செயின் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் இவங்க $50 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா $1.8 பில்லியன் வந்து இருக்குது. அண்டு லென்த்தி ப்ராசஸ்லாம் கூட வந்து இல்லை, ஒரு சில ப்ராசஸ் தான். அண்டு நல்லா ஸ்மூத்தாகவே இவங்களோட டெஸ்ட்நெட்லாம் வந்து ரன் ஆகுது. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸஸில் டெஸ்ட்நெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கடைசி டெஸ்ட்நெட் ஃபேஸாக வந்து இருக்கும் அப்படின்றதும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆல்ஃபா டெஸ்ட்நெட் ஃபேஸாக. சரி, இப்போ நம்ம 1x1 என்னென்ன ப்ராசஸ்னு வந்து பார்ப்போம். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக நான் ஏர்ட்ராப் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற நீங்களும் வந்து கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ஆர்பிட்ரியம் நோவாவில் பெரிய லெவலில் ஏர்ட்ராப் வரும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அது ஏன் அண்ட் அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். நிறைய ஏர்ட்ராப் வந்து கண்டினியூஸாக வந்து வரப்போகுது. இந்த வீடியோக்கு ஒரு 100 likes மேலே வந்து கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எது வேணும், ஸ்டார்க் நெட்டா, ஆர்பிட்ரியம் நோவா, எது வேணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கமெண்ட் கோர்லி டெஸ்ட்நெட் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் நம்ம சேனலில் அது வந்து கொடுத்துருப்பீங்க. ஜஸ்ட்டு நம்ம அது மட்டும் வந்து கொடுத்துக்கலாம். கோர்லி வந்து ஆல்ரெடி கனெக்டடாக தான் வந்து இருக்குது. எந்த வேலெட் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரால் ஆல்ஃபா டெஸ்ட்நெட்டும். அதுவுமே நீங்கள் உங்களோட இதுவுக்கு வந்து கனெக்ட் பண்ணி அப்ரூவ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, எப்போவுமே யூஸ் பண்ணுற இந்த ஆல்கமி இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோர்லி டெஸ்ட்நெட் எத்தேரியம் வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட்டு கோவர்லி செயினுக்கு வந்து மாற்றிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்மி எத்தேரியம் அப்படின்னு சென்மி இடிஎச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேலெட்டுக்கு வந்து வந்துடும். நான் ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு வரல. ஸோ என்னோடய வேலெட்டில் 0.1 ETH வந்திருக்கு, உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த வெப்சைட் லிங்க் வந்து தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸாக ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளோட கோவர்லி செயினில் வந்துருக்கு இல்லையா அந்த டெஸ்ட் எத்தேரியம், அதை வந்து நம்ம ஸ்க்ரால் ஆல்ஃபா டெஸ்ட்டுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறோம். உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்தோன்னே கனெக்ட் ஆயிடுச்சு, 0.1 வந்து எங்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா 0.02 அந்த மாதிரி எதாவது வந்து கொடுத்துக்கோங்க, எவ்வளோ கொடுக்கணும் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம், சென்ட் டு ஸ்க்ரால் டெஸ்ட்நெட்னு வந்து கொடுத்துக்கலாம். இது ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். ஸோ கேஷ்லாம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் வேணும்னா கூட வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வேணால் கூட வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 வாட்டி பண்ணுறேன், 0.005 இந்த வாட்டி வந்து பண்ணுறேன். எத்தனை வாட்டி வேணால் அப்போ சும்மா வந்து பண்ணிக்கலாம். இது இத்தனை வாட்டி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை தான் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவங்களோட ஓன் பிரிட்ஜில் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஆர்பிட்டருமே வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிட்டரில் வந்து பண்ணுவோம் இப்போது. ஸோ கனெக்ட் வாலெட் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், 1x1 போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ரெண்டுமே வந்து பெண்டிங்கில் முடிஞ்சிட்டு வந்துருக்குது. சைட் பை சைடு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ கோவர்லி டெஸ்ட் எத்தேரியம் நம்மக்கிட்டே இப்போ இதில் இருக்குது. ஸோ 0.01 வந்து கொடுத்துப்போம். இது வந்து இந்த செயினுக்கு வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுவுமே வந்து சைட் பை சைடு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுவுமே ஒரு சைடு வந்து நடந்துட்டு வந்திருக்குது, நம்ம வெயிட் பண்ணுவோம் இது முடிகிற வரைக்கும். ஓகே கைஸ், ஸோ வந்துருச்சு ஸ்க்ரோலு. ஆனால் இது நிறைய நிமிஷங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து எடுத்தது இந்த டெஸ்ட்நெட்குள்ளே வந்து சேர்கிறதுக்கு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த ஸ்க்ரோலை கொஞ்சம் வந்து நீங்கள் அகெயின் அந்த செயின்க்கே வந்து அதாவது கோவர்லி டெஸ்ட்நெட்டுக்கே வந்து அனுப்புங்க. 0.008 வந்து அனுப்புகிறேன். ஓகே, கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி ஆர்பிட்டர்லேயும் வந்து அதேமாதிரி வந்து பண்ணுங்கள், ரிவர்ஸ் ப்ராசஸ். அதாவது நம்ம இதுலேருந்து அதுக்கு வந்து அனுப்ப போகிறோம். 0.005 அனுப்புகிறேன். கன்ஃபார்ம் சென்ட் வந்து கொடுத்துங்க. ரெண்டுமே கொஞ்சம் நிமிஷம் வந்து ஆகும், அது பரவாயில்ல, அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ இதுதான் கைஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி அனுப்பணும், பேக் அண்ட் ஃபோர்த். இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஸோ ஆர்பிட்டர்லேயும் வந்து பண்ணியாச்சு, அவங்களோட ஓன் பிரிட்ஜ்லேயும் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வந்து பண்ணோம்னா, இவங்களுக்கு வந்து டெஸ்ட்நெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் கிங்டம்ஸ்னு ஒரு NFT இது வந்து இருக்குது. அதில் நம்ம போயிட்டு என்ன வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ஆரோவில் இங்கே மின்ட்டுன்னு வந்து இருக்கும்,
அதில் போய்ட்டு ஒன்று ரெண்டு வாட்டி சும்மா மின்ட் பண்ணுங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும். அது எதுவும் உங்களால் அந்த என்எஃப்டியில் வந்து பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒன்று ரெண்டு வாட்டி வந்து மின்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, பெருசாக எதுவும் அதுக்கு டெஸ்ட்நெட் ஆக போகிறதில்லை. ஸோ இதுவும் டெஸ்ட்நெட் தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸாக வந்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கில்டில் வந்து ஜாயின் பண்ணோம். அந்த கில்டோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரால் கிங்டம்ஸ் அவங்களோட கில்டோடது. ஸோ கில்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்க்ரால் ZKP-யை வந்து உங்களோட ட்விட்டரில் வந்து இது பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ நான் எப்பயோ பண்ணது தான். ஸோ இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன் ட்விட்டரில், ஃபாலோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஸோ இதுதான் ஆவே ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் இந்த இதுக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து தேவைப்படும் ட்விட்டரில். இப்போ ஜாயின் கில்டுன்னு வந்து கொடுக்குறேன். கனெக்ட் டிஸ்கார்டு, கனெக்ட் வேலெட், இந்த வேலெட் கிடையாது, இந்த வேலெட் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ வெரிஃபை வேலெட் சைன் கேட்கும், எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா கனெக்ட் ட்விட்டர், கனெக்ட் பண்ணிக்கிறேன். அத்தரைஸ் ட்விட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகியாச்சு. 10/1/2022. ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த கரெக்டான ட்விட்டர் வந்து இல்லை போல். அப்புறமா இதுவுலேயும் நம்ம போய் ரோல் வந்து எடுக்கணும், அதாவது அவங்களோட டிஸ்கார்டில் வந்து. ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து போய் போய் பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அவங்களோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்தா டிஸ்கார்ட் வந்து போய் கனெக்ட் ஆகும். அக்செப்ட் இன்வைட்னு வந்து கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா அவங்களோட ஸ்க்ரோலுக்கு வந்து போய்க்கலாம். போய்கிட்டு இங்கே வந்து வெரிஃபைன்னு வந்து கொடுங்க. வெரிஃபைல ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி வந்து விடுங்க. அப்புறம் ரெட் அண்ட் அக்ரி வந்து கொடுங்க. கொடுத்துருவோடனே என்ன வந்து பண்ணணும்னா சும்மா இதில் போய் ஜிஎம்னு ஏதாவது வந்து கொடுத்துக்கோங்க. ஓ, நம்மளால் இப்போ வந்து கொடுக்க முடியாத போல். ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை வெரிஃபை, அப்புறம் நியூ யூசர்ஸ்க்கு இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா, வேவ ஹாய்ன்னு வந்து கொடுத்துக்குறேன். இப்போ வந்து என்னால் வந்து பண்ண முடியுது, ஜிஎம்னு வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது உங்களோட இது ஐடி மட்டும் முன்னாடியே வந்து இருந்ததுனா நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். என்னோடய இந்த பர்டிகுலர் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நான் 2022 அக்டோபரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பண்ண முடியல. இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் அதை வந்து பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஜாயின் கில்டுன்னு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த கில்டில் 136K மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்காங்க, அவங்களோட ஜாயின் பண்ணிப்பீங்க. இந்த மிஸ்ட்ரி ரோலுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் என் ட்விட்டர்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நேக்கு என்னென்ன ஆட்ரப் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.